देवा कलयाम्बिके देवा देवा कलयाम्बिके शरणाम्बुज सेवनम देवा देवा कलयाम्बिके शरणाम्बुज सेवनम देवा देवा कलयाम्बिके शरणाम्बुज सेवनम देवा देवा कलयाम्बिके भुवनत्रयनायका भूरि करुणाया मामा भुवनत्रयनायका भूरि करुणाया मामा भवतापमाकीणं वाराय रमागांतं देवा देवा कलयाम्बिके जातरूपनिनिबकेला जन्माचित मामगीला जातरूपनिनिबकेला जन्माचित मामगीला पातकहंसयामिक वाराय எல்லாருக்கும் நமஸ்காரம். இது வந்து டிஎன்ஜிஓ காலனி நங்கநல்லூர். நாங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு சர்வீஸில் இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு இருந்திருக்கோம். இந்த கோயில் வந்து 1980 பிரதிஷ்டை பண்ணி நம்ம பிள்ளையார் வந்து பெரிய வரப்பிரசாதி. அவர் எங்களோட ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் அவர் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு எங்களால் சொல்லி மாறாது. அந்த 30 வருஷமாக நாங்கள் அத்தனை பேரும் இந்த கோயிலே தான் கதின்னுருக்கோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு நவராத்திரி போதும் இந்த கோயிலில் வந்து 10 நாளும் சாயந்தரம் லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாருமா சேர்ந்து படித்து அம்பாளுக்கு நைவேத்தியம் இதெல்லாம் பண்ணி 9வது நாள் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ரொம்ப விசேஷமான பூஜை நடக்கும். அது எப்படின்னா 108 கன்னியா குழந்தைகளை அம்பாளை ஆவாகனம் பண்ணி கோயிலில் உட்காத்தி வச்சு அவளுக்கு அர்ச்சனை பண்ணி அவளுக்கு பாவாடை சட்டையிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்தனேன். இது எப்படின்னா முழுக்க காலனி மக்களாலேயும் பக்த கோடிகளாலேயுமே சேர்ந்து செய்யப்படுற பூஜை. முதல்ல இதை நாங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணினோம், 9 குழந்தைகளோட ஆரம்பித்தோம். 9 வந்து அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியானோடனே 18 ஆகினோம். 18 ஜாஸ்தி ஆகி போச்சுன்னா அடுத்த வருஷம் 27 ஆகினோம். 57 54 ஆகி இப்போ 108 வந்து நிற்கிறது. என்னென்னா 108 மேலேயே எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டுருக்கோம் நாங்கள். பட் பூஜையில் உக்காத்தி வைக்கிறது மட்டும் 108 குழந்தைகள வந்து உக்காத்தி வச்சு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது குழந்தைகள் வந்து கேட்டால் அவளுக்கும் கொடுத்துட்டுருக்கோம். ஏன்னா யாருக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இந்த கோயில் என்னென்னா மேலே 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 இன்னும் ஜாஸ்தியாகிட்டு தான் பொருந்திருக்கே வளர்ச்சியில் தவிர எல்லா ஜனங்களோட கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒவ்வொருத்தரும் அவள் ஏன் பார்த்தேன்னா ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே அவளோட சர்வீஸ்லாம் பார்த்தேன்னா 24 மணி நேரம் இந்த கோயிலே கதின்னு இருக்கா. இவந்த மாதிரி ஒரு புண்ணிய ஆத்மாக்களோட இதாலதான் இந்த கோயில் வந்து மேலே மேலே வளர்ந்துட்டுருக்கு. பிள்ளையார் எப்படின்னா மகா வரப்பிரசாதி. அது வந்து அவர் வேண்டின்றவாளுக்கு தான் அது தெரியும், எங்களுக்கு தெரியும். எங்களெல்லாம் எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்துலாம் எங்களை காப்பாற்றினார்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்க, பிள்ளையாரோட அருள் வாங்கி ஜெய். Yeah.